ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். பட் இந்த கோர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சது தான். ஸோ அந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எழுத படித்த தெரிஞ்சாலே போதும், இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். ஸோ ஒரு 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இது சர்டிஃபிகேட் லெவலில், டிப்ளமோ லெவலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன இந்த கோர்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்துட்டு பார்த்திங்கலாம் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். வாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீபோஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோர்ஸ். ஸோ இது ஒரு அப்ரிவேஷன் தான், NEBOSH, நீபோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து நீங்கள் படிக்கலாம். NEBOSH, நீபோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டு இன் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்டு ஹெல்த். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்த்து அண்டு சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீபோஷ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூகே பேஸ்டு எக்ஸாமினேஷன் போர்டு நடத்தக்கூடிய, ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த ஹெல்த் அண்டு சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ லெவலில், சர்டிஃபிகேட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஒரு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் லெவலில் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா. இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக வந்து இருக்குது, ஆன்லைன் க்ளாஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இதில் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ லெவல் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் சேஃப்டி அண்டு என்விரான் மெண்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பேசிக்காக வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன கோர்சஸ்லாம் இருக்குது அந்த நீபோஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா NEBOSH, IGC, இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் இன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்டு சேஃப்டி. அதுக்கப்புறம் நீபோஷ் IDIP, இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட். முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி அண்டு ஹெல்த்து மேனேஜ்மெண்ட் தான். ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பெரிய பெரிய கம்பெனிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் கம்பெனிஸ், அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான கம்பெனிஸில், ஃபேக்ட்ரிஸ்லலாம் வேலை பார்க்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு சில சேஃப்டி ஆஃபீஸர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நீபோஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வந்துட்டு யூகே பேஸ்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், யூகே அந்த கண்ட்ரி இருக்குல்ல, யுனைடெட் கிங்டம், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நீபோஷ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு சொல்லித்தராங்க, இப்போ வந்துட்டு சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸ் தான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹையர் செகண்டரி எஜுகேஷனே பார்த்திங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி, அந்த எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ், ரிஸ்க் அசஸர், சைட் சூப்பர்வைசர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மேனேஜர், வேர்ஹவுஸ் மேனேஜர், என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்டு சேஃப்டி இந்த பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது, ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் அண்டு சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா இந்த நீபோஷ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்லி பேசிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்போது செப்டம்பருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது, அதுக்கப்புறம் 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது 6 மந்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நீபோஷ் அப்படிங்கிற கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம், அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு வேறு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இல்லை இந்த வீடியோவுக்கான கமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு பேஜஸ்க்கான சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில், துணுக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான தகவல்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முடி, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்துட்டு லிங்கில் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எல்லா விதமான சோஷியல் மீடியா லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த சில வீடியோக்களில் இன்னும் நிறைய கண்டென்ட்டோட கட்டாயமாக வர, அது வரைக்கும் நன்றி.